வெல்கம் டு யான்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டின பச்சை பயிறு எப்படி சமைக்காமல் அப்படியே சாப்பிடுங்கிறத பார்க்குறோங்க. நம்ம சமைக்காமல் அப்படியே சாப்பிட்றதுனால அது முழு நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. அதனோட நன்மைகளை பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து விட்டமின் ஏ டி சி அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது சிங்க் அதிகமாக இருக்குங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது வாயில் ஆரம்பித்து நம்ம அப்டோமின் வரைக்கும் அவ்வளோ நன்மைகள் செய்யுதுங்க. இதில் கால்சியம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் ரொம்ப நன்மை கொடுக்குதுங்க. இது ஸ்கின் பொலிவு கொடுக்குதுங்க, ஹேர் ஃபாலை தடுக்குதுங்க, ஏஜிங் ப்ராசஸையும் தடுக்குதுங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சைட் நிறைஞ்சு இருக்குதுங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது WBC ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸும் ஆகுதுங்க. கண்களில் இருக்கிற ப்ராப்ளத்தையெல்லாம் குறைக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முளைக்கட்டின பச்சை பயிரில் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டின பச்சை பயிர் ஒரு கப்பு, தேங்காய் ஒரு கப்பு, நாட்டு சக்கரை தேவையான அளவுங்க. இந்த மூணையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடுங்க. இன்னும் ஜூஸியாக கூட இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடுங்க. அது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. கார சாலட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சைப்பயிர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கேரட், கொத்தமல்லி, புதினா பொரிசாக நறுக்குனதுங்க. நீர் பூசணிக்காய் அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. வெண்டைக்காய் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிட்டா. இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்து இதில் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொடிசாக கிடைக்கும், சாப்பிட்றதே தெரியாதுங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எடுத்து இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா கெட்டி தயிராக இருக்குங்க. இந்த மாதிரி கெட்டி தயிரில் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்குங்க. இன்கேஸ் தயிர் பிடிக்காதவங்க வந்து இதில் வந்துட்டு நீங்கள் 2 drops ஆஃப் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் விட்டு இன்னும் மாங்காய் கடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷுக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் உப்பு பெப்பர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு ஸ்பூன் ஆஃப் உப்பு பெப்பர் போட்டோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது எதோட சாப்பிட்லாம்னா பச்சையாக அப்படியே சாப்பிட்லாங்க, இல்லைன்னா சப்பாத்தியோடு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் சாப்பிட போகிறோங்க.